Hi friends, welcome back to my channel. In Kerala special recipe, we will talk about Mambazha Pullisheri. We will talk about Mambazha Pullisheri. We will talk about Mambazha Pullisheri. We will talk about the seed. We will talk about the seed. Now, in Kerala style, Mambazha Pullisheri. மாம்பழ புளிசேரி பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி மாங்கோ வந்து எடுத்துக்கணும் நல்ல பழமான மாங்கோ நம்ம இது வந்து தோல் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் நீருகுடியன்னு எங்க ஊர்ல வந்து சொல்லுவாங்க இங்க தமிழ்ல வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி மாங்கா எடுத்து இதோட தோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துறணும் இப்படி வந்து தோல் வந்து உரிச்சு எடுத்துடும்ல அந்த மாதிரி மாங்கா வந்து எடுத்துக்கணும் நல்ல பழமான மாங்கா வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி வந்து தோல் வந்து எடுத்துட்டு மாம்பழம் அப்படியே வந்து அந்த கொட்டையோட வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி உரிச்சு வந்து மாம்பழம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து 4 மாம்பழம் வந்து எடுத்துர்க்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊத்தி இந்த மாம்பழம் வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் இப்போ நான் வந்து மாம்பழம் வந்து நல்லா வந்து வேக வைக்க போறேன் இப்போ உங்களுக்கு இந்த வகை மாம்பழம் வந்து கிடைக்கலனா எந்த மாம்பழம் வேணானாலும் எடுத்துக்கலாம் பெரிய மாம்பழம் எல்லாம் எடுக்கும்போது ஒரு குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி வகை கிடைச்சனா அப்படியே வந்து கொட்டையோட சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது மூடி போட்டு நம்ம வேக வச்சிரலாம் இப்ப பாருங்க மாம்பழம் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு நம்ம ஊத்துன தண்ணி இருக்குல அது தண்ணி ஃபுல்லா வந்து வத்தணும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாம்பழம் வந்து வேக வைக்கணும் இப்போ இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு அரைப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து மிக்ஸில வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து எடுத்துர்க்கேன் அது வந்து போட்டுக்கலாம் இந்த தேங்காய் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து pepper வந்து போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து தண்ணி ஊத்தி வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து நான் வந்து அரைக்க போறேன் ரொம்ப நைஸா வந்து அரைக்கணும் இப்ப பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் வத்தியாச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவோட அரைப்பு வந்து இதுல வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஒன்னு கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தயிர் வந்து மிக்ஸில வந்து நல்லா ஒரு அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க அதே மிக்ஸி ஜார்ல நான் வந்து தயிர் 1 கப் வந்து நல்ல புளி இருக்குது இது ஒரு நாள் வந்து நான் வெளியே வச்சிருந்தேன் நல்ல புளி இருக்கணும் அந்த தயிர் வந்து இதுல போட்டு ஒரு சுத்த சுத்திட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வந்து நல்ல கொதி வந்துச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச தயிர் வந்து இதல வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கானே இந்த டைம்ல வந்து செக் பண்ணிக்கோங்க தயிர் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் லைட்டா வந்து இந்த குழம்பு வந்து சூடானா நம்ம வந்து தாளிக்க வேண்டியதான் இப்போ லைட்டா வந்து கொதி வந்திருக்கு பாருங்க நான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து தாளிச்சு வந்து இதல வந்து ஊத்த வேண்டியதான் நான் வந்து தேங்காய் எண்ணெயில வந்து காஞ்சி மிளகாய் கடுகு வெந்தியம் கறிவேப்பிலை வந்து தாளிச்சு வந்து இதுல ஊத்த போறேன் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா வேற எதுனா ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டா இன்னும் கொஞ்சம் ஃபிளேவரா நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து தாளிச்சு இதுல வந்து ஊத்திடலாம் இப்ப பாருங்க நான் வந்து கடுகு காஞ்ச மிளகாய் வெந்தியம் கறிவேப்பிலை வந்து தாளிச்சிருக்கேன் இது வந்து மாம்பழ புளிசேரி மேல நம்ம வந்து ஊத்திக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான மாம்பழ புளிசேரி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் இன்னொரு கேரளா ரெசிபியில சந்திக்கும் வரைக்கும் பாய்.